ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா, 3 ஏக்கர் தோப்பில் பார்த்திங்கன்னா 5 GB மோட்டர் இறக்கி நம்ம 2.5 டெலிவரி எடுத்து கொண்டு போயிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் வைக்க போகிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கண்டிப்பாக ப்ரொவிஷன் போட்டு கொண்டு போயிருக்கோம். அது மட்டும் இல்லை, வந்து ஆட்டோமேட்டிக் டைமர் போட்டிருக்கோம். அதாவது நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம லைட் ஆன் ஆகி காலைல 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். வீட்டில் வந்து இங்கே வந்து தோட்டத்தில் ஆள் இல்லை, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆஃப் ஆள் இல்லை அப்படின்னாங்க. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வந்து தூக்கி விட்டுருவோம் பைப்பு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போக போகிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா டீ போட்டு நாளைக்கு எடுக்கும்போது இந்த தடவை ஒரு வால்வு கண்ட்ரோல் வால்வு போட்டு நம்ம இந்த நீளத்துக்கு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏர் வால்வு. எத்தனை பேர் தொடர்ந்து அந்த ஏர் வால்வு தூக்கி விட்டுருங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஏர் வால்வு தூக்குறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஏர் வால்வு தூக்குறதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை, நம்ம ஷேடல் இருந்தால் போதும். ஷேடல் ஏர் வால்வு இருந்தாலே போதும், நம்ம எத்தனை இன்ச்சு வேணுமோ அத்தனை இன்ச்சு தூக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம 4 டிவைட் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிக்கும். இது பார்த்திங்கன்னா 2வதாக நம்ம இந்த ஒரு டீ போட்டிருக்கோம். இந்த இடத்துலையுமே வந்து ஒரு பைப் லைன்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து நம்ம மேலே எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம திரும்ப இதே ஆழத்துக்கு அங்கே நோண்டுவோமா என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா இடையில பாறையெல்லாம் நிறையவே வருது. சில நேரம் மேலே தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எந்த மட்டமோ ஒரே மட்டத்துக்கு நோண்டிக்கிட்டு நம்ம அதில் வால்வு போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் லைனு, இன்னும் வந்து நம்ம செப்பரேட் லைன் வந்து பிரிக்கலை. ஒரு 2 இடத்துல மட்டும் செப்பரேட் லைன் வந்து பிரிச்சுட்டோம். ஸோ இந்த ஜேஜி வந்து பின்னாடி மூடிக்கிட்டே வர்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செப்பரேட் லைன் போகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வால்வு 2 டீ தூக்கி விட்ருக்கோம், 2.5 பைப் வந்து தூக்கி விட்ருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் உயரமாகவும் ஒரு பைப் குட்டையாகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 2.5 PVC வால்வு போட்டுருவோம். போட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடையில பார்த்தீங்கன்னா டீ ஜாயிண்ட் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து கேமரா சரியாக விழுகலை, டீ ஜாயிண்ட் இப்போ மேலே தூக்கி விட்ருவாங்க. அந்த டீ ஜாயிண்ட்டுக்கு தண்ணி வர்றதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகும், ஏன்னா டோட்டலாகவே எல்லா இடத்துக்கும் தண்ணி வந்து பாயாது. ஒரு லைனை வந்து அடைச்சா மட்டும் தான் அடுத்த லைனுக்கு வந்து தண்ணி ப்ரெஷராக போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகும் போகிறோம். ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பைப் போட்டாச்சு, அதனால் மண் பாதி தள்ளிட்டாங்க, அதனால் சரியாக உங்களுக்கு தெரியலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு எல்லாமே திருப்பி போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே பாறை சுரம்ன்றது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நோண்டினாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம பைப் போட்டதுக்கப்புறம் நூல் பிடிச்சி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வச்சு நம்ம மண் தள்ளிக்கிட்டோம். நம்ம ரொம்பவே நல்லா பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு பைப் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும், மற்ற எல்லா பைப்பும் ஒரே டைரக்ஷனில் வச்சாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா MTFT போட்டிருப்போம். ஒரு சில இடத்துங்களில் மட்டும்தான் நம்ம வால்வு போட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா நமக்கு இந்த MTFT அடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ப்ரெஷராக ரொம்ப அடைக்க சிரமமாக இருக்கும். ஸோ இந்த வால்வு திறந்து விட்டோம் அப்படின்னா அது வழியாக வந்து தண்ணி ட்ரெயின் ஆயிரும். ஸோ அப்போ வந்து இந்த பைப் வந்து நம்ம அடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அடைச்சோம்னா வந்து தண்ணி வந்து எதமலை எத்தாமல் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம அதை வேறு பக்கத்தில் நம்ம டெலிவரி எங்கிட்டு வேணுமோ அதை திறந்து விட்டோம், அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிடுச்சு, ஒரே ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ தென்னங்கு நின்னாமே தண்ணி இல்லாமல் வறண்டு போகுது அப்படிங்கிறனால இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைனை போட்டு நம்ம தண்ணி வந்து இதில் எடுத்து விட்டோம். ஸோ இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி தென்னங்கனுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா டெலிவரி வந்து நல்லா தான் கிடைக்கிது. இதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஒர்க்குகள் இருக்குது. இது வந்து பார்ட் 1 தான். ஸோ அடுத்து பார்ட் 2 வந்து நான் சீக்கிரமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வயல் தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இப்போ செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிருக்காரு, இன்றைக்கே ஒரே நாளில் விட்டாகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக போட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மந்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதிலே இன்னும் நிறையா ஒர்க்கு இருக்குது. ஸோ அதை நான் ஃபியூச்சரில் எடுத்துப்படுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.